நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ராஜாவுக்கு ஞானி ஒருத்தர் தாயத்தை பறிச்சா கொடுத்துட்டு, இது நீங்கள் கழுத்தில் போட்டுக்குங்க, எப்போனாச்சும் தற்கொலை செஞ்சுக்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கனாக்க அந்த அளவு துன்பம் எதுனாச்சும் வந்துச்சுன்னா அப்போ மட்டும் இந்த தாயத்தை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு மந்திரம் எழுதிய வச்சுருக்கேன், அது மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு சேர்த்து சொல்கிறார். ராஜாவும் அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டார். ஆனால் அவருக்கு அதை பயன்படுத்தக்கூடிய அவசியம் எதுவும் வரல, அதை அவர் மறந்து கூட போயிட்டார். ஆனால் ஒரு சமயம் அவரே எதிர்பார்க்காத மாதிரி எதிர் நாட்டு அரசாங்கம் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கிட்டு இவரோட நாட்டை அப்படியே கைப்பற்றிடுறாங்க. இவர் அப்படியே தலைமறைவாக சுற்றி திரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. அவர் அப்போ வந்து தன்னை காப்பாற்றிக்கிறது ரொம்ப பெரும்பாடாக இருக்குது ராஜாவுக்கு. அதனால் நாட்டை மீட்டரெலாம் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் சுத்தமாக அவர் விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பதிலாக பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவுக்கு வராரு. ஒரு சுருக்கு கைத்தை கழுத்தில் மாட்டுறப்ப தான் அந்த தாயத்தை வந்து கைத்தோடு மாட்டிக்கிட்டு கழுத்தை உறுத்துது. உடனே தாயத்தை பற்றிய நினைவு அவருக்கு வருது. அதில் என்ன தான் எழுதியிருக்குது, இன்னும் மந்திரம் எழுதிருக்குன்னு சொன்னார் அந்த ஞானி எப்படி எடுத்து சொல்லிட்டு அதை எடுத்து படித்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதிச்சுன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதியிருந்தது தான். இந்த சோதனையும் சீக்கிரம் தன்னை விட்டுட்டு போயிடுங்கிற தன்னம்பிக்கை இவருக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக முயன்று திரும்பவும் நாட்டையும் கைப்பிட்டுறாரு அப்படின்னு அந்த கதை இருக்குது. இப்படி தான் எல்லாமே கடந்து போயிட்டு இருக்குதா அப்படின்னா நம்ம மனசில் வர துன்பம் துயரம் பயம் அம்புட்டுமே அப்படியே மறைஞ்சிடுமா? இப்போ ஒன்றுக்கும் ஒரு ஆயுள் இருக்குது, அது வரைக்கும் தான் அது நிலச்சி நிற்கும், அப்புறம் அது மறைஞ்சி தான் ஆகணும். அப்படி பார்க்குறப்ப நம்மளோட மன துயரம் எல்லாம் கூட அப்படியே மறைஞ்சி போகிறதுக்கு சாத்தியம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படியோ நம்மளை விட்டு போயிட்டா சரி தான். இப்படி ஒன்றுக்கும் ஒரு விதமான ஆயுசு இருக்கிற மாதிரி நம்ம அடிப்படை பிரச்சனையாக இருக்கிற இந்த உணர்ச்சிக்கு ஆயுசு எப்படி அமைஞ்சிருக்குது? நம்மளுக்கு துயரம்னு ஒரு உணர்ச்சி வருது, பயம்னு உணர்ச்சி வருது, அதெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டு நம்மளை விட்டு போகிறதுக்கு எம்புட்டு கால அவகாசம் அது எடுத்துக்கும். இப்போ சிலருக்கு வருஷக்கணக்காக கூட கவலையோட வருத்தத்தோடு இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி உணர்ச்சிங்க நீடிக்கிறதுலேயும் வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குதா? வருத்தம் எத்தனை காலத்துக்கு இருக்கும், பயம் எம்புட்டு காலம் இருக்கும், கோபம் எம்புட்டு காலம் இருக்கும், நாட்கணக்கில் இருக்குமா இல்லாட்டி மணிக்கணக்காக இருக்குமா இல்லை வருஷக்கணக்காக இருக்குமா? இதை யாருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது? ஞானிங்கக்கிட்ட தான் போகணுமா? இதை தெரிஞ்சிக்க ஞானிங்களை தேடி போக வேண்டியதில்லை, நம்ம விஞ்ஞானிகளே கூட இது எல்லாத்தையும் நல்லா கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க. இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ ஒரு வினாடி நேரம்னா நம்மளுக்கு தெரியும், அதையே 60 பிரித்தா எவ்வளவு நேரம் வருமோ அதான் அந்த ஒரு உணர்ச்சியோட ஆயுசு. அதாவது ஒரு வினாடிலையும் 60 ஒரு பங்கு தான் அந்த உணர்ச்சியோட ஆயுசாக இருக்குது. இப்படி நம்மளுக்கு வர உணர்ச்சி எல்லாமே வானம் வெடித்து சிதறுற மாதிரி சிதறி அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு. அது மறைஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு வந்ததே தெரியுது. நம்ம அதை உணர்ந்து அறியிறப்ப அங்கே அது இருக்கிறதே கிடையாது. இப்போ மழை காலத்தில் இடி மின்னலை நம்ம பார்த்துருக்கலாம். பளிர்னு மின்னல் ஒளி வெட்டி ஒரு 4-5 வினாடி கழித்து தான் இடி ஓசை கேட்குது. இடி ஓசையை கேட்குறப்ப உண்மையில் அங்கே அந்த இடியே இல்லை, ஆனால் எங்கே அது நம்ம தலை மேலே உளுந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயப்படுறோம். இப்படி இல்லாத ஒன்று இருக்குது மாதிரி நினச்சிக்கிட்டு பயப்படுறோம். இந்த மாதிரி தான் நம்ம மன உணர்ச்சியும் மின்னல் மாதிரி தோணி அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஆனால் அப்படி இது மறையிறப்ப அது நம்ம உடம்பில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிடுது. அந்த ரசாயன மாற்றம் சமன்படுறதுக்கு ஒரு சில வினாடி நேரம் தேவைப்படுது. அதனால் நம்மளோட உணர்ச்சியிலிருந்து இந்த இமோஷன்லேருந்தெல்லாம் நம்ம விடுபடுறதுக்கு அவசியமே இல்லை, அது எல்லாம் தானாக வந்துட்டு நம்மளை விட்டு அப்படியே போயிடுது. ஆனால் நம்ம அவசரப்பட்டு போராடிடுறோம், அதனால் அது மறைஞ்சி போன உணர்ச்சியெல்லாம் அப்படியே புதுப்பிக்கப்பட்டுருது. இப்போ ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணி இருக்கிறதா வச்சுக்குவோம். தண்ணி அசையாமல் இருக்குது, அதோடய மேற்பரப்பில் நம்ம விரல் நுனியை தொட்டோம்னா தொட்ட இடத்த சுற்றி அப்படியே வட்டமாக ஒரு அலை வருது. இப்போ அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? கையால் அந்த அலையை சரி பண்ண பார்த்தா என்ன ஆகும்? புதுசு புதுசாக அலை வந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா போக வேண்டியிருந்தது.
அங்கே ஒரு ஹோட்டலில் போய் இது வாஷ் மிஷினில் கை கழுவுறப்ப டேப் மேலே அழுத்தினா தண்ணி வர மாதிரி அந்த டேப் இருந்துச்சு. நானும் இடது கையால் அமுக்கி விட்டு வலது கையை கழுவுறேன். கழுவி முடித்ததுக்கு அப்புறம் இடது கையால் அந்த அழுத்துறதை விட்டுப்பிட்டேன். ஆனாலும் தண்ணி வர்றது நின்ன பாடு இல்லை. சில தான் டேப்பில் ஸ்ப்ரிங்கில் ஏதோ கோளாறு போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அழுத்துற பகுதியை கொஞ்சம் தட்டி பார்த்தோம், கொட்டி பார்த்தோம், தண்ணி நீக்கிற மாதிரி தெரியல. பக்கத்தில் வந்தவரை கேட்டப்ப அவர் கையாலே சைகை காட்டிவிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். டேப்பில் ஏராளமாக தண்ணி கொட்டினதால் எனக்கு அந்த வாட்ரு வேஸ்ட் ஆகுறத பார்க்குறதுக்கு மனசே கஷ்டமாக இருந்தது. அதனால் திரும்ப திரும்ப தட்டி பார்க்குறேன், கொட்டி பார்க்குறேன், ஒன்றுமே நிற்கிற மாதிரி தெரியல. அப்புறம் நானும் அங்கேருந்து அப்படியே நகர்ந்துட்டேன். கொஞ்ச தூரம் நகர்ந்து அப்படி திரும்பி பார்த்தப்ப தண்ணி கொட்டுறது தானாக நின்றுடுச்சு. அந்த டேப்பை அது மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, தொட்டால் போதும் தண்ணி தானாக வந்து தானாக நின்றுடும். நாம் நிற்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதை நிறுத்த செய்கிற முயற்சி எல்லாம் தான் திரும்பவும் அதை செயல்பட வைக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ அந்த மாதிரி டேப்பு நம்ம ஊர்லெல்லாம் கூட வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நாம் நம்மளோட உணர்ச்சிகளோட எல்லாம் போராடி அது எல்லாத்தையும் அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த இன்னொரு கதையை கேளுங்க. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பண்ணையார் இருந்தார். அவர் ஒரு நாள் அந்த ஊர் குளத்தில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு. குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரத்துக்கு தன்னோட வேலையாளுங்களை ஒருத்தனை அனுப்பிச்சு விட்றாரு. அவன் பார்க்க போனப்போ பல பேர் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப கலங்களாக இருந்துச்சு. வந்து பண்ணையார்கிட்ட கலங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 ஆள் அனுப்பிச்சி விட்டு அதை தெளிய வைக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. குளத்தில் புதுசாக யாரும் இறங்கி குளிக்காதபடிக்கு இந்த 10 பேரும் குளத்துக்கு அறையை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகி திரும்பி வரதுனால என்னென்னு பார்த்துட்டு வரத்துக்கு மேலும் 2 பேர்த்த பண்ணையார் அனுப்பிச்சி வைக்கிறாரு. போயிட்டு வந்தவன் போய் பண்ணையார்கிட்ட, முன்னாடி போன 10 பேரும் குழந்தைங்களை சும்மா உட்காந்துட்டு ஏதாவது ஊர்கதை பேசிகிட்டு இருக்காங்கய்யா, ஒருத்தனும் குளத்தில் இறங்கி குளத்தை தெரிய வைக்கலை அப்படின்னு சொல்லி புகார் பண்ணுறான். பண்ணையார் ரொம்ப கடுப்பாகி போய் அவங்கள உடனே குளத்தில் இறங்கி குளத்தை தெரிய வைக்க சொல்லு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவனும் போய் முன்னாடி போன 10 பேர்கிட்டையும் பண்ணையார் சொன்னதும் அத்தனை பேரும் பண்ணையாருக்கு பயந்து போய் குளத்தில் இறங்கி குளத்தை தெளிய வைக்கிற வேலையை பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம எல்லாருமே நம்மளோட அக உணர்ச்சியை சீராக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதனால் நம்மளோட மனப்பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வே காண முடியாதபடிக்கு ஒரு தொடர்கதையாகவே மாறி போயிடுது. ஞானிங்க எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களையும் அறியாமல் தங்களோட இயலாமையை கண்டுபிடிச்சி அப்படியே அமைதியாகிடுறாங்க. அதனால் அவங்களுக்கும் அவங்கள அறியாமலேயே இந்த தீர்வு கிடச்சி பிடிச்சி என்னவெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு ஏதோ ஒரு சமயத்தில் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது மூலமாக அடையிறதுக்கு அரிதான இந்த தீர்வை வந்து அவங்க அடைஞ்சிடுறாங்க. முயன்று முயன்று பார்த்து கடைசியில் இந்த முயற்சி பண்ணுறது தான் தவறு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு நம்மளுக்கும் பயன் தருமா? அப்படி இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.